ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் மூன்றாம் பாசுரம். திருப்பாவையில ஆண்டாள் தன்னுடைய தோழிமார்களெல்லாம் அழைத்து பாவை நோன்புக்கு என்னென்னெல்லாம் செய்யணும் என்னென்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பட்டியலிட்டு இரண்டாம் பாசுரத்தில் சொன்னாள். அப்போ ஒரு தோழி அவளை ஒரு கேள்வி கேட்டாள். இந்த நோன்பை நாம் செய்ய போகிறோமே, இதற்கு நாட்டார்களெல்லாம் ஊரில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கணும் இல்லையா நாம் செய்ய போற நோன்பினால, அப்படி ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னு கேட்க ஆண்டாள், அவசியம் இருக்கும், ஏராளமான பயன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன என்ன பயன் நாட்டுக்கு இந்த விரதத்தால கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மூன்றாவது பாசுரத்தில் வைத்திருக்கிறாள். பாசுரத்தை சேவிப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து உங்கு பெரும் சென்னல் உடுகயலுகள புங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் சொல்றா, எம்பெருமான பத்தி நம்ம பாடின் இருக்கோம். எம்பெருமான் நாராயணனை பத்தி முதல் பாசுரத்துல பாடினோம். அடுத்த பாசுரத்துல பரமன் அடிபாடி அப்படின்னு அவனுடைய திருவடிய பத்தி பாடினோம். இப்போ அவனுடைய பேரை பாடுவோம். அவனுடைய பேரை பாடினா அதனால என்ன என்ன நன்மைகள் வரும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னா யாருடைய பேரை பாடணும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னா இந்த அளக்கிறது அப்படிங்கிறது சுவாமித்துவத்தை காட்டும். ஒருவனுக்கு ஒரு இடம் சொந்தமா இருந்தா, ஒரு 100 ஏக்கரா நிலம் சொந்தமா இருக்கு அப்படின்னா, அவன் அடிக்கடி அந்த 100 ஏக்கராவுக்கு போய் வண்டியிலேயோ மாட்டு வண்டியிலேயோ டிராக்டர்லேயோ அல்லது சில சமயத்துல நடந்தோ போய் சுத்தி பார்த்துட்டு வருவான். அந்த நிலம் அவனுக்கு சொந்தமானது, அங்க நல்ல பயிர் வளர்றதா ஒழுங்கா வேலை நடக்கிறதா அப்படின்னு பார்க்க அவன் அதை சுத்தி பார்த்துட்டு வர்றது வழக்கம், அதை அளந்துட்டு வர்றது வழக்கம். காலால் அளக்கறான்னு சொல்லலாம் அப்படி சுத்தி பார்க்கறது. அந்த மாதிரி தனக்கு சொந்தமான இந்த உலகத்தை எம்பெருமான் காலால நடந்து அளந்து பார்த்தான். ராமாவதாரத்துல, ஸ்ரீ ராமாவதாரத்துல பாலகாண்டத்துல விஸ்வாமித்ரரோட ராமபிரான் மிதிலை வரைக்கும் நடந்து போனான். எங்கெங்கெல்லாம் நடந்து போனான்னு பார்த்தா, மலதம் குருஷம் அப்படிங்கிற காடுகள், தாட்டகாவனம், குஷநாபராஜ்யம், சித்தாசிரமம் அப்படிங்கிற க்ஷேத்திரம், கங்கா தீரம், மிதிலை வரைக்கும் போனான் நடந்தே. பிற்காலத்துல பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்காக அயோத்தியிலேந்து கிளம்பி தட்சிணம் நோக்கி நடந்தான் எம்பெருமான். எவ்வளவு தூரம் போனான், ஸ்ருங்கிபேரபுரம், பரத்வாஜர் ஆசிரமம், சித்திரகூட்டம், சரபங்கர் ஆசிரமம், சுதீக்ஷ்ணர் ஆசிரமம், அகஸ்தியர் ஆசிரமம், பஞ்சவட்டி, ரிஷ்யமூக்கம், பிரசிரவண மலை, லங்கை வரைக்கும் போனான். அந்த எல்லை தட்சிண பக்கத்துல இவ்வளவு தூரம் எம்பெருமான் நடந்து 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 தன் காலால போனதுக்கு என்ன காரணம்? ஆழ்வார் சொல்றார், நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்கா நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடிந்திட்டு நாட்டை அழித்து உய்ய செய்து நடந்தமை கேட்டுமே அப்படிங்கிறார். இப்படி நடந்தது இந்த நாட்டில பிறந்து மனிதர்களுக்காக எம்பெருமான் பட்ட பாடு. அவன் அப்படி நடந்ததுனாலதானே அந்த தேசங்கள்ல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அனுகிரகம் பொழிய முடிஞ்சது, அங்க இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாரையும் சம்ஹரிக்க முடிந்தது. இப்படி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே அந்த உத்தமன் இந்த உலகை நடந்து அளந்தான். உலகளந்த உத்தமன், அந்த உத்தமனுடைய பேரை ஓங்கி பாடுவோம். உலகளந்த உத்தமன் ஓங்கி பேர் பாடி, அவனுடைய பேரை உரக்க
தக்க பெருமைகளை பெருசாக சொல்லுவோம் அப்படிங்கிறாள் ஆண்டாள். அவனுடைய பேரை பாடணுங்கிறா. பேர் பாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாம். ஏன்னா பேர் நமக்கு பனி பொன் போல, அதே எம்பெருமான் அப்படிங்கிறவன் கட்டி பொன் போல. இந்த பொன் ஸ்வர்ணம் அப்படிங்கிறது கோல்டு பாரா இருந்தா அதனுடைய உபயோகங்கள் ரொம்ப குறுகியதுதான். அது ஒரு அசட்டா வச்சுக்கலாம் நம்பும். அதுவே பனி பொன்னாக ஒரு செயினாகவோ நெக்லஸ் ஆகவோ இருந்துண்டா அது அசட்டுக்கு அசட்டாவும் ஆகும், அதே சமயத்துல நம்ம போட்டுண்டும் அழகு பார்க்கலாம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருநாமம் ஒரு ஆபரணம் போல இருக்காம். அதனால அந்த ஆபரணமாகிற திருநாமம் நம்மளை காப்பாத்தவும் காப்பாத்தும் அழகும் சேர்க்கும். எம்பெருமானுடைய திருநாமமும் அப்படித்தானாம். அதனாலதான் ராமராஜ்யத்தில இருந்தவர்கள் எல்லாரும் எப்பொழுதும் ராமா ராமா ராமானே சொல்லிட்டு இருப்பாளாம். ராமோ ராமோ ராமைதி பிரஜானாம் அபவன் கதாஹா ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமா ராமா ராமான்னு ராமராஜ்யத்துல இருந்தவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்ததுனால அந்த ராஜ்யமே ராமமயம் ஆயிடுத்தாம். அப்பேற்பட்ட செழிப்பு வந்துடுத்தாம் ராஜ்யத்துக்கு. ராமா ராமா ராமான்னு மூணு தரம் சொன்னா சஹஸ்ரநாமம் சொன்னதுக்கு துல்லியம் அப்படின்னு மகேஸ்வரனும் சொல்லி இருக்கிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே அப்படிங்கிற ஸ்லோகத்துல எல்லா விதமான செழிப்பும் கொடுக்கக்கூடியது ராமநாமம். என்ன செழிப்பை கொடுக்கும்? ஆண்டாள் சொல்றா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நம்மளுடைய நாட்டுல மழைக்கு பஞ்சமே இருக்காது. அதுவும் காலத்துக்குரிய மழையாக அது பொழியும். மழை காலத்துல மழை பொழிஞ்சாதான் அது செழிப்புக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அகாலத்துல பொழிஞ்சா அதனால ஹானிகள் தான் ஜாஸ்தி. அதனால அகாலத்துல பொழியாமல் எதிர்பார்க்கிற சமயத்துல நல்ல மழை பொழியும் ராமராஜ்யத்துல பொழிஞ்சா மாதிரி அப்படிங்கிறா. ராமராஜ்யத்துல எப்படி பொழியும் மழை? காமவரிஷீச்ச பர்ஜன்யா, எப்பொழுது மழை வேண்டும்னு நினைக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் பொழியுமா. யாருக்கு எப்போ வேணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அந்த சமயத்துல அந்த இடத்துல மழை பொழியுமா. ஒருத்தர் நெல் விதைச்சிருக்காரா, அவளுக்கு அந்த சமயத்துல மழை கொட்டுமா. அதுவே ஒருத்தருக்கு அதிக மழை வேண்டாம், புஞ்சை வச்சிருக்கா அப்படின்னா அவளுக்கு அத்தனை மழை அந்த சமயத்துல பொழியாதாம். அந்த மாதிரி வேண்டிய காலத்துல வேண்டிய அளவான மழை ராமராஜ்யத்துல பொழிஞ்சின் இருந்தது. அதே போல நமக்கும் பொழியும் ராமநாமத்தை சொன்னால் அப்படிங்கிறாள் ஆண்டாள். மழை நன்னா பொழியும் ராமராஜ்யத்துல பொழிஞ்சா மாதிரி அப்படிங்கிறது ராமாயணம் சேவிக்கிறவர்கள் இருக்கிற ஊரிலையும் உண்மையாக ஆகும். ஏன்னா ராமாயணம் சொல்லும் பொழுது அதனுடைய கடைசியில பாராயணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மங்களம் சொல்றது வழக்கம். அந்த மங்களத்துல என்ன சொல்றோம்? காலே வருஷத்து பர்ஜன்யா அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம். மழையானது உரிய காலத்துல பொழியட்டும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்றோம். அதனால ராம நாமத்தை சொல்லி ராமாயணத்தை வாசித்தாலும் இந்த பலன் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு தெரியறது. அடுத்தது, மழை நன்னா பொழிஞ்சா என்ன ஆகும்? சென்னெல்லாம் நன்னா வளரும், பயிர்கள்லாம் நன்னா வளரும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் உடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. நன்னா சென்னல்கள் ஓங்கி வளர்ந்தா, அதாவது நீளமாகவும் பெருமனாகவும் வளர்ந்தா, அது சின்ன சின்ன மரங்கள் போல இருக்குமாம். அதுக்கு நடுவுல குட்டையாக மழை தண்ணீர் தேங்கி இருக்குமாம். அதுல கயல் மீன் துள்ளி விளையாடுமாம். குவளை புஷ்பங்கள் பூக்குமாம். அதுல வண்டு கண் வளர்ந்து படுத்திருக்குமாம். இவ்வளவு அழகான செழிப்பான காட்சியெல்லாம் ராம நாமம் சொல்லுகிற நாட்டில் அவசியம் பார்க்கலாம் அப்படிங்கிறாள் ஆண்டாள். ஏன்னா வால்மீகி பகவான் சொல்லியிருக்காரு, நித்தியமூலா நித்தியபலாஸ் தரவக்ர புஷ்பிதாஹா அப்படிங்கிறார். ராமராஜ்யத்துல செழிப்பான பயிர்களும் பழமும் பூவும் பூத்து காய்த்து குலுங்கற மாதிரியான மரங்களும் எப்பொழுதும் காணலாம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறார்.
ராமாயணத்தை வாசிப்பவர்கள் இருக்கக்கூடிய ஊரிலையும் இப்பேற்பட்ட செழிப்பு வரும். ஏன்னா அந்த மங்கள ஸ்லோகத்துல அடுத்தது என்ன சொல்றோம், காலே வருஷத்து பர்ஜன்யஹா பிருத்திவி சசிய ஷாலினி தேசோயம் க்ஷோபரஹிதா அப்படின்னு சொல்றோம். இந்த பிருத்திவியான பூமி சசிய ஷாலினியாக இருக்கும், பயிர்கள் உடைய செழிப்பு உடையவளாக இருக்கும் அப்படின்னு சொல்றா. இந்த தேசத்துல எந்த விதமான பஞ்சமும் ஏற்படாது. தேசோயம் க்ஷோபரஹிதா, வண்டுகள் உட்பட வயிறு நிறைய சாப்பிட்டு கண் வளர்ற அளவுக்கு இருக்கும். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அப்பேற்பட்ட க்ஷேமம் நாட்டுக்கு ராமநாமத்தினால ஏற்படும் அப்படின்னா. இது மட்டும் இல்லைன்னு, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள்லாம் அப்பேற்பட்ட செல்வம் உடையதாக இருக்கும், பெருமனா இருக்கும், பெரும் பசுக்களாக இருக்கும். வள்ளல் பெரும் பசுக்களாக பாலை வாரி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் யாரும் இந்த பசுக்களை கறக்கிறதுக்கு பயப்படவே வேண்டாம். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க அப்படிங்கிறார். பயப்படவே வேண்டாம், இந்த பசுக்கள் எல்லாம் பரிவோடையும் பால் கொடுக்கும், வள்ளலாகவும் பால் கொடுக்கும். குடமெல்லாம் நிறைந்து போற அளவுக்கு எத்தனை குடங்கள் வைத்தாலும் அத்தனை குடங்களையும் நிரப்புற அளவுக்கு பாலை கொடுக்கக்கூடிய பெருமையுடைய பசுக்களாக இருக்குமாம் அந்த நாட்டுல. இப்படி இருந்துதான் ராமராஜ்யத்துல, ராமராஜ்யம் அப்படி இருக்கும் அப்படின்னு நாரதர் வால்மீகி கிட்டக்க முதல்லயே சொல்லிட்டார். கவாம் கோட்டியுதம் தத்வா வித்வத்யோகோ விதிபூர்வகம் அப்படின்னார். கோடிக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணுவார்கள் ராமராஜ்யத்துல அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட கோடிக்கணக்கான பெருமையுடைய பெருமனான பசுக்களை தானம் பண்ணக்கூடிய அளவுக்கு செல்வம் இருக்குமாம் ராமராஜ்யத்துல. அததான் நீங்காத செல்வம் அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட நீங்காத செல்வத்தை இந்த ராமராஜ்யத்திலே நாம் பார்க்கலாம். ஏனென்றால் ராமர் அஸ்வமேத யாகங்கள் நிறைய பண்ணுவாராம். பண்ண போறார் அஸ்வமேத யாகங்கள் ராமர்னும் நாரதர் வால்மீகி கிட்டக்க சொல்லிட்டார். அஸ்வமேத சதைரிஷ்டா ததா பகுசுவர்ண கைஹி அப்படிங்கிறார். அஸ்வமேதம் நிறைய செய்வார் ராமபிரான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதுக்கு ஏத்த மாதிரி செய்யவும் செஞ்சார். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அஸ்வமேதத்துல சொல்லப்பட்ட மந்திரங்கள், அஸ்வமேதம் அப்படிங்கிற வேத பகுதியில சொல்லப்பட்ட மந்திரங்கள் அத்தனையும் இந்த தமிழ் பாசுரமான வேதம் அனைத்துக்கும் வித்தான ஓங்கி உலகளந்த அப்படிங்கிற பாசுரத்துல ஒளிஞ்சிருக்கு. அடியேனுக்கு வேத மந்திரம் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது, ஆனால் அதிகாரிகள் இடத்துல அஸ்வமேத அர்த்தங்கள் இந்த பாசுரத்துல எப்படி அமைந்திருக்கு, ஒன்னொன்னும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி மழை நன்றாக பொழியும், இந்த பயிர்கள் நன்றாக வளரும், பசுக்கள் எல்லாம் பெருத்து பெருமையோட இருக்கும், எல்லா விஷயங்களும் அஸ்வமேத மந்திரத்துல இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய பயன் முழுவதையும் ராமராஜ்யத்திலே நாம் பார்க்கலாம். அந்த ராமராஜ்யத்துல ராம நாமம் சொல்லி இருந்தார்கள், அதனால நாமும் ராம நாமத்தை சொல்லி அதனால நாட்டுக்கு செழிப்பை நீங்காத செல்வத்தை கொடுக்கும்படி செய்வோம் அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய தோழிமார்களை பார்த்து இந்த பாசுரத்துல சொன்னான்.